எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்து வளமுடன். இது மறுபடியும் இந்த வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை, ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இது ஷேர் பண்ணுற மாதிரி விஷயந்தான் நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த ரெண்டு மூணு நாளாக பார்க்குறேன், அந்த டிவி ஆங்கர் ஒருத்தவங்க இறந்ததுக்காக கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கு, யூடியூப், நியூஸு இதில் எல்லா சேனல்லையும் வந்துட்டு போட்டுட்ருக்குறீங்க, மீடியாவில் பேசிகிட்ருக்கீங்க. அவங்களோட தற்கொலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பயங்கர ஆராய்ச்சி, பயங்கரமான விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. இதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 13 வயசு பையன் இறந்தான். சும்மா ஒரு ஒரு நாள் நியூஸாக தான் வந்தது, ஜஸ்ட்டு சும்மா ஒரு பேப்பர்லேயும் ஒரு கட்டங்கப்பட்டுன்னு ஒரு செய்தியாக வந்துச்சு. அந்த பையனுடைய இறப்புக்கு காரணம், அதாவது புராண காலத்திலேயே அந்த சூது விளையாண்டா என்ன நடக்கும் அப்படின்னு பஞ்சபாண்டவர்கள் கதையிலேயே இருந்தது, அந்த சூது தான். சாதாரண ஒரு ஊருக்குள்ளே சொந்தக்காரங்க 10 பேர் மாமன் மச்சான் பங்காளின்னு விளாண்டுட்டு இருந்தாலே போலீஸ் வந்துட்டு நியூஸில் போடுவாங்க, வலை வீசி பிடிச்சனர் சீட்டு விளாண்டவங்களை அப்படின்னு போடுவாங்க. ஆனால் அது இப்போ பார்த்தா அதே ஒரு பணம் இருக்கிறவங்க கிளப் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அந்த கிளப்பில் விளாண்டா அது தப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இப்போது எல்லாரோட மொபைல்லையும் அந்த ஆன்லைன் ரம்மி, இந்த ஆன்லைன் ரம்மி இப்போ வந்து நிறைய பேர் விளாண்டுட்டுருக்கு. அந்த அதுவும் இந்த கொரோனா வந்த டைமில் எல்லாம் எத்தனை ரம்மி சர்க்கிள் இருந்துச்சோ அது எல்லாமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரம்மி சர்க்கிள் நானும் தான் விளையாண்டேன், விளையாடலன்னா சொல்ல முடியாது. ஏன்னா புதுசு புதுசாக வரையில் கண்டிப்பாக எல்லாம் விளாண்டுகிட்டே தான் இருக்கும். விஷயம் என்னென்னா, இப்போது இவங்க இறந்ததை இவ்வளோ மீடியா, இவ்வளோ யூடியூப் சேனல், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களே, அந்த பையன் இறந்ததுக்கு காரணம் அந்த ஆன்லைன் ரம்மி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அதை தடை பண்ணணும்னு யாரும் எந்த கோரிக்கையும் விடுக்கலை, அது சம்மந்தமாக எந்த பதிவும் யாரும் போடவும் இல்லை. கண்டிப்பாக இது வருத்தத்துக்குரிய விஷயந்தானே. ஏன்னா அந்த பையனோட இறப்புக்கு முழு காரணம் அந்த மொபைல் ப்ளஸ் அந்த அப்ளிகேஷன், அதுதான் ஒரு காரணம் புரியல. இந்த சின்ன சின்ன ஊருங்களில் விளையாடுறதெல்லாம் போலீஸ் பிடிக்கிறவங்க அப்படின்லாம் நியூஸ் போடுறாங்க. ஆனால் இதை பப்ளிக்காக ஒரு ஆப்பை ஏற்றி ஒவ்வொருத்தரும் இதனால் எவ்வளோ பேர் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக நிறைய பேரோட குடும்பம் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த ஆன்லைன் ரம்மியில். ஏன்னா நிறைய பேர் வாங்குகிற சம்பளத்தில் இன்றைக்கி வந்து அந்த பையன் ஒருத்தன் தான் வந்துட்டு பணம் கிடைக்கல அப்படின்னு கண்டிப்பாக தன்னோட உயிரையே கொடுத்துட்டான். அதை பற்றி யாரும் யோசிக்கலை, யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரிலங்க. இதுக்கு இந்த விஷயத்துக்கும் இந்த மீடியா, இப்போ இவ்வளோ பேசுகிற இந்த மீடியா, இந்த நீங்கள் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இவ்வளோ பேரும் அன்னைக்கு அந்த ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக இவ்வளோ விஷயம், இவ்வளோ மெசேஜ், இவ்வளோ வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது யாரோட கவனத்துக்காவது போய் அந்த ரம்மி சர்க்கிள் இப்படி இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே தடையாக இருக்கும் இல்லையா? அவங்களோட இறப்பும் இறப்பு தான், ஆனால் இந்த அளவுக்கு அந்த விஷயத்தையும் எடுத்து எல்லோரும் பேசி அதை விரிவாக பேசி இதை பகிர்ந்து அந்த விஷயத்தையும் பகிர்ந்துருந்தீங்கன்னா, ஆன்லைன் ரம்மி மட்டும் அப்படி அந்த ஆப் மட்டும் கிடையாது, இது போல் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன் நிறைய இருக்குது. இதை வந்து அப்ளிகேஷனை வந்து தரம் பிரித்து கொடுக்குற அரசாங்கமோ இல்லை, அதுதான் அவங்க தான் அதை சரி பண்ணி மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு விடணும் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து. இந்த கருத்து கண்டிப்பாக இது உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா இதை ஒரு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.